அபிநயஸ்ரீ, கலை நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் இளங்கலை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போற புத்தகம் வீரயுக நாயகன் வீழ்பாரு. இது சு வெங்கடேசன் என்ற எழுத்தாளரால் எழுதப்பட்டது. சு வெங்கடேசன் தற்போதைய மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் எழுதியதற்காக இவருக்கு உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. இந்த புத்தகம் நான் ஏன் உங்களுக்கு அறிமுகம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, கொடையில் சிறந்தவன் பாரி, கொடைவள்ளல் பாரி. பாரி என்று சொன்னாலே நமக்கு கொடை மட்டும்தான் ஞாபகம் வரும். கொடையையும் தாண்டி வீரத்தில் பெயர் பெற்றவன் பாரி. அதற்கு உதாரணம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல மொத்தம் 2 தொகுப்பு இருக்கு. அது 2வது தொகுப்பில் மூவேந்தர்களையும் ஒரே போர்க்கணையில் சந்தித்தவன் பாரி. சந்தித்ததோடு அவர்களை போரிட்டு வென்று தோல்வியை மூவேந்தருக்கும் பரிசாக கொடுத்தவன். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னன்னா, தமிழகத்தை ஆண்ட மன்னர்களோட பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதுல 3 பேர் முக்கியமானவன். முதலில் சேரன், சோழன், பாண்டியன். இந்த 3 பேருக்குமே சம உரிமை உண்டு. இந்த 3 வேந்தர்களையும் அவர்கள் என்னன்னு தெரியும். முதல்ல சேரன், உதயன சேரனுக்கும் பாரிக்கும் முதல்ல உதயசேனாக பரம்பமலையை ஆட்சிக்கு உட்பட்டு பாரி மறுத்துறாரு. தன்னுடைய படைகளை சேரன் அனுப்பி வைக்கிறார் போருக்காக. அப்போ வந்து சேரன் என்ன பண்றாரு அப்படின்னா, குதிரைகள் எதிர்த்து அனுப்பிச்சு. இதனால என்னன்னா, அந்த குதிரைகள் எல்லாமே பயந்து தேர்ச்சி கொள்ள. அப்போ வந்து இந்த இதை எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் மீது சக்கரைப்பாக வந்து தெளிக்கிறாரு இந்த பார். இந்த சக்கரைப்பாக தெளிக்கிறதுனால அந்த பரம்பு மலையினுடைய வண்டுகளும் பூச்சிகளும் வந்து அந்த நாய்களை கடிக்க ஆரம்பிக்கு. அப்போ வந்து அந்த நாய்கள் ஓடிட்டு அந்த போரிலுமே வந்து பாரி வந்து சேரனை வென்றுறாரு. வென்று அவருடைய தலையை கொய்த்ததுனால சேரனுக்கும் பாரிக்குமான பகை வந்து ஆரம்பிக்குது. அடுத்தபடியா பார்த்தோம்னா சோழன், சோழனுக்கும் பாரிக்குமான பகை. செங்கன்ன சோழனுக்கும் பாரிக்கும் என்ன பகை ஏற்பட்டது அப்படின்னா, இந்த சோழர்கள் வந்து யானைப்படை அதிகமாக வச்சிருந்தாங்க. இந்த யானைப்படையே அதிகமாக வச்சிருந்ததுனால பல சிற்றரசர்களை தங்களுக்குள்ள கொண்டு வந்து சிற்றரசர்களை விரட்டி விட்டாங்க. அப்படி விரட்டி விடப்பட்ட சிற்றரசர்கள் ஒவ்வொருவருமே இந்த பரம்பமலையில இருக்க பாரிக்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அவங்க தஞ்சம் புகுந்ததோடு இல்லாம பரம்பரையாக அவங்க வச்சிருக்க அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே பாரிக்கிட்ட கொடுத்து காவல் காத்து வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த காவல் காத்துட்டு இருக்கும் போது பாரி வந்து அதை பாதுகாத்துருக்காரு. இந்த செல்வங்களை வந்து எப்படியாவது நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழனும் வந்து போறாரு. அப்போ வந்து தன்னுடைய யானைப்படைகளை அனுப்பிச்சு அந்த ஆழிமலையில தான் இந்த செல்வங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க. அதையும் நம்பி இந்த சோழன் போறாரு. அங்க போய் பார்த்தா யானைகளுடைய வேகம் குறையுது. காரணம், அந்த இடத்துல யாழின் ஒரு மிருகம் வந்து வாழ்ந்து, அந்த யாழின் மிருகம் பிறந்த உடனேயே யானையவே விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டிருந்த அந்த அளவுக்கு வந்து அது பெரிய அளவுல இருக்கு. அதனால இந்த யானைகள் எதுவுமே வந்து ஆழிமலையாக செல்லாது. இப்படி இருக்க அந்த யானைகள் போயிட்டு இருக்கும் போது இந்த யானைப்படியை நம்ம எப்படியாவது வெல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரி என்ன பண்றாருன்னா, ஒரு பொட்டலம் மாதிரி ஒரு இதை வந்து அந்த யானையுடைய தலைகள்ல வந்து விழுந்து, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தோம்னா எறும்பு குத்துகள் வந்து இருக்கு. இந்த எறும்பு குத்துகள் என்ன பண்ணுது, அந்த எறும்பு வந்து அந்த யானையுடைய காதுகளுக்குள்ள சென்று அந்த யானை கடிச்சு அதுக்கு மரம் பிடிக்க வச்சு. இதனால யானை படைகள் வந்து அங்க இருந்து ஓடுது, மரம் பிடிச்சு இந்த இதுல தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு சோழனும் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடிடுறாரு. பாரிக்கும் சோழனுக்கும் பகை ஏற்படுது. அடுத்து பாண்டியனுக்கும் பாரிக்குமான பகை என்ன அப்படின்னா, இந்த குலசேகர பாண்டியனுடைய மகனுக்கு திருமணம் செய்யிருந்தாங்க. அந்த திருமணத்துக்கு வந்து ஒரு கடல் வாணிகம் செய்யக்கூடிய ஒருவருடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பாண்டியனுடைய மிகவும் முக்கியமான சிற்றரசர் நம்பிக்கைக்குரிய ஒருவர் வந்து பரம்பமலையோட அடிவாரம் வந்து இருக்காரு. அந்த அடிவாரத்துல இருக்கும் போது இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு வெள்ளத்துல வந்து ஒரு விலங்கு வந்து அடிச்சுட்டு வருது. அந்த விலங்கு என்னன்னா தெய்வ பார்ப்பு விலங்கு. இந்த தெய்வ பார்ப்பு விலங்கு வந்து பார்த்தது போகும்போது அவருடைய விலங்கு தெய்வ பாக்கு விலங்கு. இந்த தெய்வம்
குழந்தைவ விலங்கு வந்து எதிர்ப்பு இப்போ இந்த பாண்டியனும் இப்போ இந்த பாண்டியன் என்ன பண்றாருன்னா நீலந்த ஒரு தளபதி வந்து கடத்தி கொண்டு போயிருச்சாரு. கடத்திட்டு என்ன பண்ணா நீ வந்து இவரும் பாரியும் சரின்னு சொல்லிட்டு கொத்தைக்கு வர. அப்போதைய துறைமுகங்களிலேயே மிகவும் பெரிய துறைமுகம் கொத்தி அப்படிப்பட்ட துறைமுகத்தை தீ வச்சு எடுத்து தன்னுடைய படைத்தளவையும் மீட்டுட்டு வந்துடுறாரு. இந்த அளவுக்கு வீரம் பொருந்திய ஒருவர் பாய். இப்படி மூணு பேருமேயும் இந்த மாதிரி பாய்க்குள்ள வந்து கதை கொண்டாங்க. இப்போ இந்த மூன்று வீரர்களுமே ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம பாடும்போது மூன்று வேந்தர்களும் தன்னுடைய படைகளுக்கு தானியங்களுக்காக இல்ல வரணும் அப்போ எங்களை போல் எப்படி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல மாதங்களாக இங்க வந்து அப்ப வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து போர் செய்யணும்னு சொல்லிட்டு ஓலையை அனுப்பிச்சுக்கிறாங்க. ஓலையை அனுப்பிச்சு அந்த ஓலையின் படி சரி நான் கீழே வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த ஓலையில அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க கீழே வந்து சண்டை போட்டுருக்காங்க. அப்ப அதுலயும் இந்த பாரி வந்து ஜெயிச்சு மூன்று வீரர்களுக்கும் ஓலையை படிச்சாங்க. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா பாரி என்பவர் வந்து கொடையில் மட்டும் சிறந்தவர் கிடையாது. வெங்கடேசன் அவருடைய வீரயுக நாயகன் வேல்பாரி என்ற புதினம் குறித்து பேசிய செல்வி அபிநயஸ்ரீ அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மூவேந்தர்களையும் தனித்து எதிர்கொண்ட ஒரு சிற்றரசன் என்று சொல்லலாம் இந்த பாரியை. மாணவி சொன்னது போல அவனை ஒரு கொடை வள்ளலாக மட்டுமே அடையாளம் கண்ட இந்த தமிழகத்திற்கு அவன் கொடையில் மட்டுமல்ல வீரத்திலுமே செறிந்தவன், தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய இந்த வீரயுக நாயகன் வேல்பாரி புதினம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்தது. தேனி நாட சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவி செல்வி அபிநயஸ்ரீ அவர்களுக்கு இந்த அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.